இப்போ உங்களுக்கு ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கறத தெரியப்படுத்த ஒரு கதை சொல்றேன். ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்தோடனே அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிட்டாரு, என்னன்னா என்னுடைய எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உன்னுடைய இடுப்புக்கு நான் அரஞ்சான் பண்ணி தங்கத்திலையும் வைரக்கல் வச்சு பண்ணி போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிவிடுவாரு. அந்த வேண்டுதல் வந்து அது மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பையன் ஒன்று பிறப்பான். அப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம கிருஷ்ணனுடைய அருளால் நமக்கு ஃபுல்லாக பிறந்துட்டான் அப்படின்னு அதை கொண்டாடுக்காக அந்த ஊரில் ஒரு பொற்கல்லர்கிட்ட போய் எனக்கு அந்த நம்ம ஊர் கிருஷ்ண பெருமானுக்குடைய இடுப்புக்கு தந்தால ஒரு அரஞ்சான் கயிறு பண்ணித்தாங்க அப்படின்னு பொண்ணு வைரக்கல் எல்லாம் பணமும் கொண்டு கொடுப்பாரு. அவரை அந்த பொற்கலர் வந்து ஒரு சிவபக்தர், சிவனாலனா தீவிர பக்தராக இருப்பார். ஹரிங்கிற பேரும் சொல்ல மாட்டார், கிருஷ்ணங்கிற பேரையும் சொல்ல மாட்டார், அப்படி சொல்கிறவங்கள்ட்ட பேசவும் மாட்டார். அதோடு அந்த கோயில் பக்கமாக அந்த தெருவழியாகவும் போக மாட்டார். யாராவது கிருஷ்ணான்னு பேசினாலே அடுத்த உடனே திரும்பி போயிடுவார். அப்படி ஒரு பிடித்தமே கிடையாது அவருக்கு கிருஷ்ணன் மேலே. ஏன்னா யாராவது ஏன் அப்படி தீவிரமாக இருக்கிறீங்கன்னாட்டா அவர் ஒரு சாமியாக பண்ண தின்னார், பொண்ணுகிட்ட விளையாடினார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், நிறைய அவர் சிவனை பாருங்கள் எவ்வளோ சக்தியுடைய சாமின்னு சொன்னோன்னா அவர்கிட்ட வாதம் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் விட்டுருவாங்க. அவரும் தான் எப்பவும் சிவபக்தியோடு இருக்கக்கூடா. இவர் சொன்னோன்னா, ஐயா நான் வந்து ஒரு சிவபக்தன், நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் என்னென்னா நான் சொல்கிறபடி தான் நீங்கள் செய்ய முடியும். நான் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த உங்கள் பெருமாளுடைய இடுப்பலாம் நான் வந்து பார்க்க வர மாட்டேன். ஏன்னா நான் பெருமாளே பார்க்க மாட்டேங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறேன் நான். அதனால் அந்த அளவட்டு வந்து சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன், ஆனால் என்ன மட்டும் கோயிலுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு அவர் வந்து அந்த செல்வந்தர் பணக்காரர் வந்து அது அந்த கிருஷ்ணபவனுடைய இடுப்பளவை பார்த்து கொண்டு அளந்து கொண்டு கொடுப்பாரு. அப்புறம் அவர் செஞ்சு கொடுப்பார். அந்த பொற்கலர் செஞ்சு அங்கே வந்து இடுப்புக்கு பார்த்தா அது இடுப்புக்கு பத்தாது, ஒரு அடி ஒரு நாலு இஞ்சி கம்மியாக இருக்கும். உடனே அவன் திருப்பி வந்து என்ன சொல்லுவார், ஐயா இந்த பகவானுக்கு அது பத்தலையே அப்படிம்பாரு. அப்படியா சரி, திருப்பி நீட்டமாக செஞ்சு கொஞ்சம் நீட்டி செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் மறுநாள் திருப்பி கொண்டு மறுநாள் வச்சு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்கும், இடுப்பை மாட்டேன் பட்டனு கீழே விழுந்துடும். உடனே திருப்பியும் சொல்லுவார், ஐயா இது ரொம்ப பெருசாக இருக்கு, அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னா, சரின்னு ஒரு கொஞ்சம் தான் கம்மி பண்ணாரோ ஆனாலும் அது பழுபடி வந்து அது பத்தாது, இடுப்புக்கு ஒரு நாலு ஏழு கடை ஒன்றும் சேராது. திருப்பி அவர் வருவார், என்னையா நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி செஞ்சு அப்படின்னு சொல்லுவார். ஐயோ என்னையா இது, நானும் கரெக்டாக நீங்கள் சொல்கிற அளவு தான் செய்கிறேன், நீங்கள் வந்து சரியில்லை சரியில்லைங்கிறீங்களா அப்படிங்கிறப்ப, இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அளவெடுத்துருங்களேன், நான் அது நடக்காதையா, நான் உங்கள் கிருஷ்ண பெருமானை வந்து நான் தொட்டு அளவெடுக்க மாட்டேன், இது நான் முதலே அவன்கிட்ட சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ திருப்பி வேற செஞ்சு கொடுக்குறாரு, அதே அளவு வேறு பண்ணி சொல்லிக்கிறாரு. அது பார்த்தா அதுவும் பழைய ரொம்ப பெருசாக போகுது. போய் ஒன்று சொல்லிட்டாரு, கெஞ்சுறாரு யார் படக்காரந்து, என்னை எப்படியாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அளவெடுங்க என்னன்னா, சரி நான் வாரேன், ஆனால் நான் உங்கள் பெருமாளை கண்ணால் பார்க்க மாட்டேன், என் கண்ணை கட்டிக்கிடுங்க, நான் வந்து அளந்து பார்த்து அளந்து நான் செஞ்சு தரேன் அப்படிம்பாரு. சரின்னு அவரை வாச கூட்டிகிட்டு போய் கோயில் உள்ளே போகிறப்போ அவர் கண்ணை ரெண்டையும் கட்டி கூட்டிகிட்டு போவாங்க. பெருமாள் சார் மேலே ஒன்று நிற்க வச்சோன்னா அவர் அந்த பெருமாள் அப்படியே தடவி பார்ப்பார். அந்த தடவி பார்க்கக்குள்ள இவருக்கு இவர் கையில் புலித்தோல் கையில் சிவபெருமான் அணிகிற புலித்தோலும் கையில் மான் மழு அந்த உடுக்க அப்படியெல்லாம் தெரியும். உடனே அப்படியே முகத்தை தடவி பார்ப்பார். இந்த முகத்தை தடவுனா நெற்றி கண் இருக்க வடு தெரியும், கொண்டை தெரியும், கொண்டையில் அந்த கங்கா தெரியும், கங்கா தடவார், அந்த பிறகு தெரியும். உடனே என்னது நம்ம சிவபெருமானெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நல்லா இது பண்ணி பார்ப்பார். அப்பவும் அவருக்கு வந்து அந்த இதாக தான் தெரியும், சிவனுடைய இதாக தான் தெரியும். உடனே அந்த அளவுக்கு சரியான அளவுக்கு எடுக்கணும்னு அளவு பார்க்கக்குள்ள திருப்பி அவருக்கு தடவுக்குள்ள அந்த இடுப்பு அளவு வேறு மாதிரி கண்ணுக்கு அந்த இடுப்பளவு அவருடைய சிவனுடைய இடுப்பு அளவு மாதிரி இல்லாமல் அந்த மர உரி தெரிஞ்சிருப்பார் இல்லையா, அந்த மர உரியும் சேர்ந்து பெருசாக தெரியும். உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம கிருஷ்ண பெருமானை தொடுறோமா, கிருஷ்ணரை தொடுறோமா, இல்லை சிவனை தொடுறோமான்னு கண்ணை அவுத்து பார்த்தா அங்கே கிருஷ்ண சிலை தான் நிற்கும். உடனே அடடா நம்ம ஏமாத்தினவன். அப்போ அவர் கிருஷ்ணர் சொல்லுவார், அந்த ஒரு அசிரியர்வாக்கு சொல்லும், அட முட்டாளே நானும் சிவனும் ஒன்று தான், இது உன்னுடைய பார்க்குற மனசையும் எண்ணத்தையும் பொறுத்தா இருக்கோ இல்லையா, சிவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் சிவன் இல்லை, சங்கர நாராயணா பார்க்குறீங்கள, எத்தனை இடத்துல ஹரிஹரனாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்போ நீ தான் மனசளவில் எங்களை வித்தியாசம் நான் நினைக்கிறேன்
அதனால இனிமே நான் மனசா நீ என்ன நினைச்சாலும் நான் அவரா சிவனா தெரிவேன், சிவனை நினைச்சா நான் என்னுடைய வடிவில் தெரிவேன் சொல்லணும்னா தப்பு பண்ணி இனிமே நான் பெருமாளையே உங்களை பழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகான அளவெடுத்து போய் நல்ல சிறப்பான ஒரு அருணாங்கை செஞ்சு கொண்டு சாமிக்கு சாத்தின அப்புறம் அந்த சாமி சாத்திரான விசேஷத்துலேயும் அவர் தன்னுடைய சிவனுடைய இதை மறந்து போய் பக்தியாக கும்பிடுவார். அப்படி கும்பிடக்கல அவர் வந்து ஹரியும் சிவனுமாக ஒரு பக்கம் ஹரியாகவும் ஒரு பக்கம் சிவனாகவும் இவர் கண்ணுக்கு காட்சி தெரியும். மெய் மறந்து கும்பிட்டுட்டு இருப்பார். அது நமக்கு எந்த சாமி இருந்தாலும் நம்ம மனசில் தான் அந்த வேற்றுமை எல்லாமே நம்ம கும்பிட்டோம்னா சிவனும் அவராக நமக்கு வருவார், ஹரியாவும் நமக்கு வருவார். அதனால எப்பவும் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்னு நினச்சி கும்பிடுங்க. சிவபாதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.